ஒரு அகோரி ஆகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் எவ்வளவு தவங்கள் எடுக்கணுமே? தமிழ்நாட்டில் இருக்கிறவன் யாராலையும் அகோரி ஆக முடியாது. ஒருத்தர் சாவுறது வந்து என்னால் வந்து நேருக்கு நேராக தீர்மானிக்க முடியும், அவங்க நெத்தியில் வந்து டேக் தொங்குது, இது பொய், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செத்துருவான்னு சொல்லி சொல்லக்கூடாது. இதுதான் பிரம்மன் கொடுத்த சூட்சமம். மரணத்தை கணிக்கலாம், மரணத்தை கண்டம் சொல்லலாம், நீ இறந்துருவ, நீ தொந்தரவாயிரும், உன் தொலைவன் சொல்லவே முடியாது யாராலையும். அவன் முதல்ல அகோரியே கிடையாது. சாம அதர்வதம் வேணும், படிச்சா தான் அகோரியா முடியும். அதர்வண வேதம் காளியோடைய மந்திரம், சிவனுடைய மந்திரம். சாதாரண இந்த முட்டை ஒரு உயிர் இருக்கு, இந்த உயிரை போக வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்துல இந்த முட்டை அழுகி போகணும். மந்திரவாதி இந்த டிராக்கு, மாந்திரிகவாதி இந்த டிராக்கு. மாயாஜால வித்த தொந்தரவு தொலை பண்ணும் படிக்கக்கூடியவன், கறி மீன் முட்டையை சாப்பிடுறவன், ஆனா இங்க மாந்திரிக சித்தன். தலைமுடி ஜட உளுந்துரும், கருப்பா இருக்கிற முடி செம்பட்ட முடி ஆயிடும், ஆசைகள் வராது. பசியும் பட்டினியுமா தான் துணிய பழைய துணியாயி அடிமட்டத்துல இருந்துட்டு தான் அற்புதமாயி இருந்தா தான் அகோரி ஆக முடியும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா காசில் இருக்கக்கூடிய அகோரிகளுக்கு வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் சொல்கிறேன். அகோரின்னு கேட்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இல்லாமல் பலன் கெட்டு போய் கஷ்டப்படுற காலம், தொந்தரவும் தொலையும் நடக்கிற காலம், ஜட முடி உளுந்து, குடும்பத்தை பற்றற்று, மனைவி மக்கள் இருந்தும் அவங்கள வாழ்றதுக்கு வாழ வைக்கிறதுக்கு வக்கு இல்லாமல், தாம் மனைவி தாம் பிள்ளைங்களை விட்டுட்டு காசியோ ராமேஸ்வரமோ கங்கோத்திரியோ யமுனோத்திரியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ இங்கே போய் தஞ்சம் அடைஞ்சு தவ வலிமையை கற்றுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாமிகளை வழிபட்டுக்கிட்டு தீர்த்தத்தில் உன்ன உனக்கூட உணவு இல்லாமல், தாம் துணியை துவைக்கிறதுக்கு ஒரு உதவி ஒத்தாசை இல்லாமல் ஒரு சந்நியாச கோல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் தான் அகோரி. அந்த அகோரின்னு கேட்கறது கடவுளுக்குடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக எடுத்தா தான், அவனுடைய சக்திகளை எடுத்தா தான் அகோர தன்மை வரும். அகோரின்னு கேட்கறது ருத்ரன், சிவபெருமானுடைய மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன். அந்த சிவபெருமான் மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன் தன்னிச்சையாக இருந்து தனியாக இருந்து தவங்களை மேற்கொண்டு தன்னை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய மூலாதாரத்தை ஓப்பன் பண்ணி சுவாதிஷ்டான மணிப்புரகம் ஆனது விசுத்தியை ஆக்டிவேட் பண்ணி தான் மூன்றாவது சுழிமுலையில் ஏற்பட்டு தன்னுடைய விந்த நொந்து போகாமல் தான் விந்த பின்னாடி முதுகில் ஏற்றி மூளையில் எடுத்து தான் மூக்கு உதாத்து தன்னுடைய நெற்றிக்கண்ணில் நிறுவி தவ வலிமை பண்ணி சாப்பிடாமல் தவம் செஞ்சு தன்னையே ஒருமுகமாக்கக்கூடியவன் தான் அகோரி. இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து தான் குடும்பத்துங்களே விட்டுட்டு தான் ஆசைப்பாசைகளை விட்டுட்டு தான் வந்து அகோரி ஆகிறதுக்கான வழிமுறைகள் வந்து. ஆமாம், இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் சேர்ந்த ஒரு கலையரசன் நடன பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பறை இசையெல்லாம் வந்து வாசிக்கிற ஒருத்தர், இப்போ நான் தான் நான் ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வருஷத்தில் எனக்கு வந்து 7 வயசுல நெற்றிக்கண் திறக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்கிறேன், அவன் யாருன்னு சொல்கிறேன், அவருடைய தன்மை என்னன்னு சொல்கிறேன், என்ன நடந்திருக்கும், எப்படி தான் அகோரின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சொல்கிறேன். ஒரு மனுஷன் அகோரியாகவே ஆக முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவன் யாராலையும் அகோரி ஆக முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் நான் அகோரி பாபாவை வழிபடுவேன் வேணாம் சொல்லலாம். அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு 4 விதமான மந்திரங்களை உள்ளடக்கி தன்னை அகோரின்னு பிரதிபலிக்கக்கூடிய செய்யலாம். அப்படித்தான் அவன் செய்ய முடியும். அகோரி ஆக முடியாது. தமிழ்நாட்டில் பிறந்தவன் யாராக இருந்தாலும் அகோரி ஆக முடியாது. வடநாட்டில் பிறந்து தான் குடும்பத்தை பற்றற்று, தான் குடும்பத்தில் அடி வாங்கி உதவாங்கி ஊருக்குள்ளே அடி வாங்கி உள்ளூருள்ள இருக்காம வெளியூரில் போயிட்டு சாமியேன்னு கடந்திருக்கும் போது அவன் தலைமுடி ஜட உழுது,
அந்த ஜட உளுந்த உடனே அவனுக்குள்ளேயே ஞானம் கிடைச்சிருது. இரவு பகலை பார்க்குறான், இரவு பகலை நாயவும் பார்க்குறான், பேயவும் பார்க்குறான். பார்த்து அவனை ஒன்றும் பண்ணாமல் அந்த நாயவும் வசியம் பண்ணி பேயவும் வசியம் பண்ணி தன்னை ஒருமுகப்படுத்தி குளிக்காமல் பல்லு விளக்காமல் பசியும் பட்டினியும் இருந்து பக்குவமானவன் தான் அகோரி. நூற்றுக்கு நூறு தமிழ்நாட்டில் யாரும் அகோரி ஆக முடியாது. ஐயா, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அகோரி வந்து நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் தான் அகோரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த கலையரசன் அகோரி அப்படின்ற வந்து என்னால் சூனியம் வைக்கவும் முடியும், என்னால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும், ஒருத்தனை வந்து காக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஒருத்தன் சாவரத்தை வந்து என்னால் வந்து நேருக்கு நேராக தீர்மானிக்க முடியும், அவங்க நெத்தியில் வந்து டேக் தொங்குது, அவங்களோட அவங்க வாழ்வக்கூடிய நாட்கள் வந்து அவங்க டேக்காக என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை? இது பொய். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செத்துருவான்னு சொல்லி சொல்லக்கூடாது. இதுதான் பிரம்மன் கொடுத்த சூட்சமம். மரணத்தை கணிக்கலாம், மரணத்தை கண்டம் சொல்லலாம், நீ இறந்துருவ, நீ தொந்தரவாயிரும் தொலைவேன்னு சொல்லவே முடியாது யாராலையும். அவன் முதல்ல அகோரியே கிடையாது. அவனுடைய தன்மையை சொல்றேன். ஒரு மனுஷன் ஒரு மக்களை வாழ வைக்கிறதுக்கு தான் அகோரி. ரீக் யஜுர் சாம அதர்வதம் வேணும் படிச்சா தான் அகோரியா முடியும். அதர்வன வேதம் காளியோடைய மந்திரம், சிவனுடைய மந்திரம், சிவனுடைய சோத்திரத்தையும் சிவ தர்மத்தையும் சிவ புராணத்தையும் சிவ வித்தையும் தெய்வத்தை உள்ளடக்கி உள்ளங்காலிருந்து உச்சி வரைக்கும் சுழிமுலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு மந்திரங்களை பாவிச்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் அகோரி. அறுத்துக்கு முடிந்து முடியாததை தன்னுடைய விபூதினால, தான் வச்சிருக்கக்கூடிய விபூதினால, ஒரு எரிக்கை இலையில விபூதியை மடிச்சு மடிச்சு சொல்லக்கூடிய மந்திரம். சரளமாக சொல்லணும், உக்ரம் ஏறணும், அந்த மந்திரத்துக்கு சக்தி வரணும். சாதாரண இந்த முட்டை ஒரு உயிர் இருக்கு, இந்த உயிரை போக வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தில் இந்த முட்டை அழுகி போகணும், முட்டை களைஞ்சு போகணும், கரு களைஞ்சு போகணும். அப்படி உருவெடுத்து அந்த பொருளுக்கு மந்திரத்தை கொடுத்து மந்திர தீட்சை கொடுத்து பலன் கொடுத்து அந்த விபூதியை பூசுனா ஐசியூவில் இருக்கக்கூட வெளியே வரணும். அவன் வெளியே வந்து நீ தான் என் தெய்வம்னு சொல்லணும். அப்படி வாழ வைக்கிறதா அகோரியோடைய வேலை. ஒருத்தனை அழிக்கிறது அகோரி வேலை கிடையாது. அப்படி அழிக்கிறது அகோரியே கிடையாது. வடிவேலு சொல்லுவோம் பாருங்க, நானும் ரவுடி நானும் ரவுடின்னு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. வாழ்க்கையை வாழ வைக்கணும், துன்பப்படுறவனை வாழ வைக்கணும், கஷ்டப்படுறவனை வாழ வைக்கணும். கடன், நோய், பயம், சத்துரு, எதிரி, அவனை வாழ வைக்கிறதா அகோரியோட வேலை. அகோரிக்கு அடுத்துதான் சித்தர், பித்தன், ரிக் சொல்ல போனால் ரிஷிகள். இவங்களை உள்ளடக்கி திருவண்ணாமலையிலையோ ராமேஸ்வரமோ காசியோ கங்கோத்திரியோ யமுனோத்திரியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ ரிஷிகேசிய ஹரித்துவாரோ தவம் செய்யணும். ஓடுற ஆற்றுல குளிக்கணும், நிற்கிற குளத்தில் குளிக்கணும், மலையில் தவம் செய்யணும், கடற்கரையில் தவம் செய்யணும். ஆறு ஓடுற இடத்துல தவம் செஞ்சால் தனக்குள்ள ஒரு ஆற்றல் கிடச்சிரும், தனக்குள்ள ஒரு தைரியம் கிடச்சிரும். அந்த தைரியத்தை தப்பாக பயன்படுத்தக்கூடாது. வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு. இந்த ஜட உடம்பு எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும். தற்பெருமை தன்னா தான் தான் நான் தான் சொல்லி ஆணவத்தில் இருந்தால் அழிஞ்சு போயிடும். ஒருத்தனை அழிக்கிறது ஈஸி, படிக்கிறது ஒன்றும் ஒரே படிப்பு தான். அதாவது மந்திரவாதி மாந்திரிகவாதின்னு ஒரு படிப்பு. மந்திரவாதி இந்த ட்ராக்கு, மாந்திரிகவாதி இந்த ட்ராக்கு. மந்திரவாதி அவன் ஒரு மந்திரவாதி, மாயாஜால வித்த தொந்தரவு தொலை பண்ணும் படிக்கக்கூடியவன், கறி மீன் முட்டையை சாப்பிட்றவன். ஆனால் இங்கே மாந்திரிக சித்தன். நீ உன்னை அழிக்கணும் கேட்கணும்னா வாழ வைப்பேன், அழியப்பட்டவனை வாழ வைப்பேன். வாழ வைக்கக்கூடிய சக்தி இந்த மாந்திரிக சித்தனுக்கு உண்டு. மாந்திரிக சித்தன் கேட்கறது தெய்வத்து அனுகிரகத்தில் காளியோடைய மந்திரத்தில் சிவனுடைய மந்திரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வசம்பை உருவெடுத்து உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பீஜாட்சர மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கு உயிர் கொடுத்து அந்த மூலிகையில் உயிர் கொடுத்து பல வகையான மூலிகைகளுக்கு சக்தி கொடுத்து அதை உருவெடுத்து வீட்டிலையோ உரசி நாக்கிலையோ இல்லை உரசி உள்நாக்கில் தண்ணி குடிக்கக்கூடிய அளவுக்கு பக்குவங்கள் பண்ணி அவனை வாழ வச்சுன்னா நீ தான் அகோரி. ஓகேங்க, இப்போ வந்து காளியோட மந்திரத்தை சொல்லி தான் அகோரிகள் வந்து வழிபடுறாங்க அப்படின்றது சொன்னீங்க. ஆனால் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காளி வந்து சில டெஸ்ட்டுகள் வைப்பாங்க, அகோரி ஆகிறதுக்கு முன்னாடி காளி வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்ட்டு. என்ன சொல்லியிருக்காருன்னா, காளி வந்து அவர் கண் இருக்க வந்து நிர்வாண நிலையில் நிலையில் வந்து காட்சி அளித்தாங்க, நான் நினைத்திருந்தால் அவங்கள்ட்ட வந்து நான் உடலூர் வச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை? காளின்றவங்க வந்து இந்த மாதிரியான அகோரிகளுக்கு வந்து டெஸ்ட்டுகள் வைப்பாங்களா? சொல்கிறேன், யார் கனவுலையும் காளி வராது, அரையும் குறையும் அற நிர்வாணத்தில் சாமி வராது, எவன் முன்னாடியும் வராது. இரவு பகல் தவம் செய்யக்கூடியவங்க நாங்கள். அஞ்சு வருஷம் கிருஷ்ணகிரி சுடுகாட்டில் தான் தவம் செஞ்சுருக்கேன்.
அம்பாள் அப்படி வரமாட்டான். சிவபெருமான்ட்ட ஒருத்தன் கேட்குறான், தவம் பண்ணுறான், காலை நீட்டிக்கிட்டு நெருப்பில் கொடுத்து தவம் பண்ணுறான், சிவபெருமானே நீ எனக்கு காட்சி கொடுன்னு. என்னடா உனக்கு வேணும் காட்சி கொடுத்துட்டேன்னு சொல்லி கேட்காரு. அப்போ அவன் கேட்கான், உன் பொண்டாட்டியை ஒரு நாளைக்கு எனக்கு கொடுன்னு கேட்குறான். யார்கிட்ட? சிவன்கிட்ட. வரம் கொடுத்துட்டாரு, வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நீ பண்ண தவத்துக்கு அவளை வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போய் தலை குனிஞ்சு போயிட்டு இருக்காரு. காளியம்மா அப்பா பார்வதி அம்மா கேட்குறா, என்னங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு. ஒரு தவம் ஒன்று கொடுத்துட்டேங்க. என்ன தவம் கொடுத்தீங்கன்றான். ஒன்று அவனுக்கு நான் கூட்டி கொடுக்குற தவம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படி பண்ணிட்டேங்க கேட்டு, சரி நீ வாக்கு கொடுத்துட்ட, நான் அவன் கண் முன்னாடி போகிறேங்கிட்டு சொல்லிடுங்க. அம்மா போகிறான், அவன் அங்கே ரெடியாக நிற்கிறான், மன்மதன் போல ரெடியாக நிற்கிறான். இவன் இங்கேருந்து போகிறான். பெரிய கண், பெரிய உருவம், நீண்ட நாக்கு, பெரிய காது, பெரிய மார்பு, பெரிய ஷோல்டரு, பெரிய வயிறு, பெரிய தொட, பெரிய காலு, உக்ரமாக போகிறா, நிற்கிறா. அவன் முன்ன, நான் தாண்டா பார்வதின்னு கேட்குறா. பார்வதியா, இந்த ரூபத்தில் நீ இருக்கிறியேங்கட்டோன்னு அவன், என்னடா அடுத்த பொண்டாட்டியை அடுத்த மனைவியை அபகரிக்கிறியா, நீ அடுத்தவனை நீ தப்பாக பாவிக்கிறியான்னு கேட்டு சூளத்தை வச்சு அவளை குத்தி கொண்டுடுறா. அரையும் குறையமான யார் கண்ணிலையும் வரமாட்டான். அவன் பாவி, அவனுக்கு சீக்கிரத்தில் அழிவு காலம் வருது, நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. யாரையும் காளியை தப்பாக சொல்ல முடியாது. காளி என்றால் உலகமெல்லாம் கலங்கி நிற்கும், காலம் மறிந்தமைந்தாய் பல காரியம் செல்வேன், வாழ்நாள் தோறும் ஓம் சிவ சிவ என்று என் அன்னை காளி தேவியை நான் வர்ணிக்க. என் அன்னை காளி தேவியோ நாளறிந்து நலம் அறிந்து என் முன் நின்று நான் சொல்லும் காரியமெல்லாம் செய்து கொடுத்தாயே, கோலறிய நீ செவ்வாய் தள்ளி நின்று குணம் தந்து குலமொழியாய் கும்பிடுவேனே. இப்படி அம்மா வழிபட்டா அழகா வருவா, அற்புதமா வருவா. மஞ்சள் முகத்தலகி மதியடி சூழினி சிம்ம வாகனி என் சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சர்ப்பவியும் கேட்டா மஞ்சள் முகத்தோட வருவா. பயங்கரியா இருந்தவ குழந்தை ரூபத்துல வருவா. உனக்கு என்னடா வேணும்னு கேட்பா. நான் நாலு பேருக்கு நல்லது செய்யணும், பல பேரை வாழ வைக்கணும், பல குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, கருமாயப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை வாழ வைக்கிறதுக்கு எனக்கு சூட்சமம் சொல்லி கொடு, மந்திர தீட்சை கொடு, திருநீரை கொடுத்தாலும் பலிக்கணும், மஞ்சளை கொடுத்தாலும் பலிக்கணும்னு அருள்வாக்கு பெற்றுத்தான் நாங்கள் வருவோம். அவன் அகோரியே கிடையாது. காசியில் அகோரியோட வாழ்வு முறைகளும் சரிங்கய்யா, இப்போ இருக்கக்கூடிய நிலையில் அவங்க எந்த மாதிரி நிலையில் இருப்பாங்க? பாதி அகோரிகளை அழிஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போகும்போது எல்லாரும் சகஜ நிலையில் அற நிர்வாண கோலத்தில் நிர்வாண கோலத்தில் இருந்து தவம் பண்ணுவாங்க, சிவனை தவம் பண்ணுவாங்க, காளியை தவம் பண்ணுவாங்க. ஹரிச்சந்திரா காட்டுன்னு காசியில் ஒன்று இருக்குது, அங்கே இருக்கிற பணத்துக்களை எரிச்சுட்டு அங்கே இருக்கிற சாம்பலை உடம்புல பூசிட்டு பக்கத்தில் ஒரு காளி தேவி கோயில் இருக்குது, அங்கே தவம் செய்வாங்க. தன்னை தெளிவுபடுத்துறதுக்கு, தான் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் அகோரி ஆவாங்க. அடுத்தவன் அழிக்கணும், அடுத்தவன் குடும்பத்துக்கு எடுக்கணும், அடுத்தவன் மொண்டாட்டியை அபகரிக்கணும் கேட்குறவங்கலாம் அகோரி கிடையாது. ஓகேங்கய்யா, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்வியூவில் வந்து ஒன்றுன்னு கூட சொல்லியிருக்காரு, என்னன்னா அகோரியாக இருக்கிறவங்க இறந்த உடலோட உடலுறவு வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மை? இப்போது ஆசா பாசைகள்லாம் விட்டுட்டு தான் போகிறாங்க ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த எச்சைகள் வந்து தூண்டப்படுமா? சொல்கிறேன், விந்து கொட்டவன் நெந்து போனால் தான் விந்த தன்னுடைய ஆண்மையை அடக்குனா தான் அகோரி. ஆசை கோபம் காமத்தை கட்டுப்படுத்தினா தான் அகோரி. ஆசையோடு இருந்தால் என் மனைவி மக்களோட வாழலாம், கோபம் இருந்தால் உற்றா சுற்றோட வாழலாம், காமம் இருந்தால் எல்லாரையும் அரவணைக்கலாம். அப்படி காமத்தோட இருக்கிறவன் இந்த விந்துக்காக வாழக்கூடியவன் அகோரியே கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அகோரி ஆகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எவ்வளோ தவங்கள் எடுக்கணும்? அகோரி ஆகிறதுக்கு தவங்கள் நாட்கள் முக்கியம் கிடையாது. எப்போ ஒரு மனுஷனுக்கு சனி திசை வருதோ, எப்போ ஒருத்தனுக்கு நோய் நொம்பலம் வறுமை கஷ்டம் பயம் வருதோ, அந்த நோய் வறுமை கஷ்டத்துக்கு போய் ஒரு குருவை நாடுவான். அந்த குரு உன்னை தவம் செய்ய அங்கே போ, இந்த கோயில் போ, அந்த கோயில் போங்கிட்ட அலைய விடுவான். அப்படி அலையும் போது முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் அமைப்பு தெளிவாக வரும்போது அந்த காசி, ராமேஸ்வரம், ஹரித்துவார், ரிஷிகேசி, பத்ரிநாத், கேதார்நாத், சொல்லப்போனால் மானசரோவர், இங்கெல்லாம் போக 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 பித்து பிடிச்சிரும், தலைமுடி சிக்கு உளுந்துரும், ஜட உளுந்துரும், கருப்பாக இருக்கிற முடி செம்பட்ட முடியாயிடும், ஆசைகள் வராது, பசியும் பட்டினியுமா தான் துணியை பழைய துணியாகி அடிமட்டத்தில் இருந்துட்டு தான்
அப்படி ஒரு எண்ணம் வரும்போதுதான் சிவனை தியானிச்சு தான் ஒன்றுடன் ஒன்று கலந்து அவரோட பிரயாணிச்சு அற்புதமாகி இருந்தால் தான் அகோரி ஆக முடியும். ஒரு அகோரி ஆகுனா தான் சுடுகாட்டில் அகோரியா இருக்கலாம், அவன் ஊர் சுடுகாட்டில் இருக்கலாம், நைட்டில் கண்ணு முழிக்கலாம், ஆனால் அடுத்தவனை அழிக்கணும் அடுத்தவனை திருப்பணும்னு கேட்டு பல மந்திர பிரயோஜனங்கள் இருக்குது. அந்த மந்திரத்தை தப்பாக பாவிச்சு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அகோரின்னு. இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா காசியில் வந்து இப்போ அகோரிகள் பார்த்தா அதில் நீங்களும் ஒருத்தர் தான். உண்மை, நான் வெளிக்காட்டிக்க மாட்டேன். எனக்கு நான் என் மக்களுக்கு நல்லது செய்யணும், நாலு வார்த்தை சொல்லணும், நாலு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு கேட்டு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் சாதாரண ஒரு கிளியை வச்சு தான் நான் ஜோசியம் சொல்லிட்டு இருக்கேன். வாழ்றதுக்கு வழி, நீ அழியணும், நீ அழிஞ்சிருவா, உன்னை அழிக்கணும் கேட்கறது முடியாது. இந்த மந்திர பிரஜோனங்கள், மந்திரத்தோடைய பிரயாணங்கள், என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணும் எல்லாம் எனக்கு தெரியும். நானும் படித்தும் பக்குவமாயும் பல தீர்த்த யாத்திரைகளும் பல கோயில்களுக்கும் பல விஷயமான மந்திரங்களையும் படிச்சிருக்கேன். வாழ்றதுக்கு தான். அகோரி எப்படி ஆவறான் தெரியுமா, அவனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு தெரியுமா, இப்போ சொல்கிறேன் கேளுங்க. பச்சை முட்டை, இந்த முட்டையிலே ஒருத்தனை வாழை வைக்கிறதுக்கு தான் இந்த முட்டை. ஓம் சக்தி சர்வசக்தி சர்வலோக சக்தி, ஓம் தாயே காளி தாயே. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த குடும்பத்தாருக்க இந்த மாதிரி பச்சரிசி மாவில் உருண்டை பிடிச்சி ஒரு படையல் போட்டு, நோய் இருக்கிறவங்க சூனியத்தினால நோய் வாய்ப்பட்டிருக்கிறவங்க பல மாந்திரிகத்தினால மாந்திரிகர்னால மந்திரவாதியார்னால பல குடும்பத்தில் கஷ்டப்படுறவங்க மாதிரி ஒரு பாவம் செஞ்சு தான் குடும்பத்தில் கஷ்டங்கள்லாம் விலகணும், தனக்கு யாரும் எவரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, எப்பேற்பட்ட சூனியமும் விலகணும். இப்படி ஒரு மந்திர பாவம் செஞ்சு தான் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் இருக்கிறவங்க நோய் நொம்பலத்தில் இருக்கிறவங்கள முன்ன உட்கார வச்சு காளியோடைய மந்திரத்தை உக்ரமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் செஞ்சேன்னா ஒரு மாற்றம் கிடைக்கும். எப்படி இதை பண்ணுறோங்கிறத சொல்கிறேன். வாழை வைக்கிறதுக்கு தான் அகோரி. ஒரு நோயிலேருந்து போக வைக்கலாம், பேயிலேருந்து போக வைக்கலாம், துன்பத்திலேருந்தும் விலகி வைக்கலாம். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அவனால் சொல்ல முடியுமா? நான் சொல்லக்கூடிய மந்திரத்தில் ஒன்றும் இல்லாமல் இங்கேருந்தே ஆக்க முடியும். ஆனால் வாழ்கிறதுக்கு தான் மந்திரம். நான் ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், அந்த மந்திரத்தினால் அவன் என்ன கதியாகிறான், எப்படி ஆகிறான்னு மட்டும் பாருங்க. நான் சொல்கிற மந்திரத்தை அந்த அகோரினால் சொல்ல முடியுமான்னு பாருங்க. காளி என்றால் உலகமெல்லாம் கலங்கி நிற்கும், காலம் அறிந்தமைந்தாய் பல காரியம் செய்வேன், வாழ்நாள் தோறும் ஓம் சிவசிவ என்று என்னென்னை காளி தேவியை நான் வர்ணிக்க
என்னென்னை காளி தேவியோ நாளறிந்து நலமறிந்து என் முன் நின்று நான் சொல்லும் காரியமெல்லாம் செய்து கொடுத்தாயே. கோலறிய நீ செவ்வாய் தள்ளி நின்று குணம் தந்து குலமொழியாய் கும்பிடுவேனே. இந்த பீஜாச்சர மந்திரத்தை சொன்னா வாழ வைக்கலாம். ஹரி ஓம் ஹரஹர நமச்சிவாய ஆனந்த ரூபாய ஆதி கேசவராய ஆதி ரதமகேஸ்வராய ஆதி புவனேஸ்வராய அச்சர பிரதாட்சனாய அமராய டம்பம் திருசூலி டம் ரூபானந்தி ஆனந்த பைரவி ஆனந்த நடனகண்ட பைரவி திருப்புற பைரவி திருப்புராணந்த பைரவி அண்ட பகிரண்ட சங்காரி அரே தாயி அரே காளி அரே கே மாளி அரே கே மதங்கி அரே கே மாதாங்கி அரே சத்ரு அரே மித்ரு ஹரே பரிபாலனி ஹரே ஈஸ்வரி விஷபட்சத மதங்கமணி கததல பததல ரததல பததல பூலோக சபலோக சொர்க்கலோகமாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகினி இன் அக்னி சுவால 134 புவனங்களும் நீ ரிஷிகளும் நீ அஷ்டதிக்க பாலகரும் நீ. ஓ சக்தி உத்தம சக்தி மத்த பிரம்மத்தி சித்த பிரம்மத்தி ஓம் காருண்ய சாருண்ய சாருப்ஜாத்த சகல மோச்சக்காரணி சர்வ பூத தயாபரி சாகினி யாகினி இடாக்கினி ஓம் காம் கீம் கூம் ஷம் லம் ரம் நம் வம் அரியும் கிளியும் மையும் கிளியும் சவும் கிளியும் பலப்பல பலப்பல பரப்பவி சிவசிவ சிவப்பவி சிவசிவ சிவப்பவி திரியம் பந்து சீக்கிரம் பந்து சிவகாமி பந்து ஆகிருஷ்ண ஆகிருஷ்ண ஆவேசம் காட்டு பைட்டு பைட்டு அதவிதல கததல பததல ரததல பூலோக சபலோக சொர்க்கலோகமாகி அகிலாண்ட கோடி நீ இன் பிரம்மாண்ட நாயகி நீ இன் அக்னி சுவால 134 புவனங்களும் நீ ரிஷிகளும் நீ அஷ்டதிக்க பாலகரும் நீ. ஓம் சக்தி உத்தம சக்தி மத்த பிரம்மத்தி சித்த பிரம்மத்தி ஓம் சக்தியே உலகாலும் செய்வமே. ஓ காம் கீம் கூம் சம் லம் ரம் நம் வம் நம் யம் அரியும் கிளியும் ஓம் சக்தி ஓம் கிளியும் பலப்பல பலப்பல பரப்பவி சிவ சிவ சிவப்பவி ஓம் சக்தியே லலலலலலலலலா லிலி 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 குழு 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 குழி 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 ஓம் சக்தியே ஓம் உலகாளும் சக்தியே ஓம் நமச்சிவாய லிங்க நமச்சிவாய நாராயணாய ஓம் நமோ பகவதியே போற்றி. இப்படி உக்கிரமா சொல்லி மக்களை வாழ வைக்கிறது தான் அகோரியோட வேலை. தனக்குள்ள இருக்கிற சக்தியை வெளிப்படுத்தி ஆன்மீகத்தை ஈடுபாட இருந்து மக்களை வாழ வைக்கிறது தான். அவனை அழிச்சிருவேன் இவனை அழிச்சிருவேன் அவனை கொன்றுவன் கேட்குது அகோரி கிடையாது, அவன் ஒரு மந்திரவாதி. இப்போ காளியை வந்து அவதூறா பேசிய அந்த கலைச்செல்வன் அவருக்கு வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படும்? காதுல சீழ் வரும், மூக்குல ரத்தம் வரும், மூத்திர உபாதையில ரத்தம் வரும். தாய தப்பா சொன்னான், தான் தாயை இப்படிதான் இருப்பான்னு சொல்லி தான் பெத்த தாயை சொல்லுவானா? அவளுக்கு அவனும் ஒரு தாய் வயிற்று தானே பிறந்திருக்கான், என் தாய் எனக்கு நிர்வாணமா வந்தான்னு சொல்லுவானா? வெளியே சொல்லக்கூடாது. காளினா பயங்கிரி, காளின்னு சொல்லக்கூடாது. அவளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தவ, தெய்வத்துக்கும் தெய்வம், ஒரு தெளிவான ஒரு தெய்வம், ஒரு அமைப்பு, மூல முதற் பொருள். அவளை போற்றி வணங்கி அவள் புகழ் பாடணும். அவளை பற்றி பாடினா உன்னை உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் வராது, அதுக்கு கூலி அடையவான் சீக்கிரத்தில். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் விட தீமைகள் தான் நிறைய சேர்த்து வச்சுருக்கான், கெட்டது மட்டுமே நிறைய. அவனை பற்றி சொல்லட்டுமா? அவன் ஒரு பாம்பு, அவன் பிறந்தே இறந்துருக்க வேண்டியவன், 15 வயசுல அவன் செத்துருக்க வேண்டியவன், 15, 15, 30 வயசு வரைக்கும் பல குருக்களையும் மகான்களையும் தேடி நாடி பல மந்திரங்களை படித்து தான் நல்லவனாக வாழணும் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். சனியோடைய பார்வையில் கெட்டுப்போனவன் அவனுக்கு தண்டனை உறுதி, அவன் துன்பப்படுவான், மண்ணோட மண்ணாக போவான்,